நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ஒரு வாழ்வியல் பரிகாரம் அனுஷ்டானம். அதாவது அமாவாசை ஏன், எப்படி, எதற்காக அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு நம்மளுடைய முன்னோர்கள், குறிப்பாக தந்தை வழி முன்னோர்கள், அவர்களுடைய ஆன்மா எப்படி இருந்திருந்தாலும் சரி, அதாவது அவங்க எந்த முறையில் இறந்திருந்தாலும், எவ்வளோ நாள் ஆனாலும், அமாவாசை தோறும் அவர்கள் நினைவாக அவர்களுக்கு படையலிட்டு காக்காவுக்கு ஒரு பிடி சோறு வச்சு அந்த புண்ணிய கர்மாவை முன்னோர்களுக்கு நம்ம படைக்கிறது தான் மாதாந்திர அமாவாசை திதியைக்கு நம்ம செய்யக்கூடியது. ஆனால் தை அமாவாசையில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மாதாந்திர அமாவாசைக்கும் தை அமாவாசைக்கும் உள்ள வித்தியாசம், தை அமாவாசையில் முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாதவர்களுக்கு இந்த அமாவாசை அன்று நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்தால் நிச்சயம் அவர்கள் சாந்தி அடைவார்கள், அவர்கள் எந்த நிலையில் உயிர் பிரிந்திருந்தாலும் சரி. இது செய்கிறதுக்கு நிச்சயமாக ஆற்று ஓரமாக இருந்து செய்தால் நல்லது, அதாவது நதிக்கரையில் ஓரம் செய்கிறது நல்லது, அல்லது குளம், நதி இல்லாதவங்களுக்கு குளம், குளமும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சரௌண்டிங்ஸில் தேடி பாருங்கள். அப்படி இல்லாட்டி இன்றைக்கி வருஷத்தில் ஒரு நாள் கொஞ்சம் மெனக்கெட்டு உங்கள் பக்கத்து ஊரில் இருந்தாலும் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் இதை போய் செஞ்சுட்டு வர்றதுக்கான முயற்சி பண்ணுங்கள். வருடம் முழுக்க நீங்கள் அமாவாசை தோறும் உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யலைனாலும், நாளைய தினம் வரக்கூடிய தை அமாவாசை அன்று நீங்கள் அனுஷ்டிப்பதன் மூலம் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக சிறப்பான கடமை இது. இதை செஞ்சு அந்த ஆன்மாக்களையும் மோட்ச நிலைக்கு தள்ளணும். நீங்களும் உங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்கிறதுக்கான பலனாக உங்களுடைய வறுமைகள் நீங்கி, தடை தாமதங்கள் நீங்கி, மனக்கஷ்டங்கள் நீங்கி, தரித்திரம் நீங்கி, சுபிட்சமான வாழ்வு வாழ வழிவகுக்கும். அனைவரும் கடைபிடித்து பலன் பெறுங்கள். நன்றி.